இது அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்புறம் ஏமா பரபரப்பா இருக்க இது போல பல அமானுஷ விஷயங்களை அனுபவிச்சு சாதிச்ச உங்களுக்கு இது 10ஓட 11ஆ இருக்கலாம் ஆனா எனக்கு இத நம்ப முடியாத ஆனா நேர்ல பார்த்ததால கூட இருந்து அனுபவிச்சதால இத நம்பியாக வேண்டிய மிகப்பெரிய விஷயம் நிஜத்துல நடந்தது கூட கொஞ்சம் கற்பனை கலந்து சொல்வாங்க ஆனா இங்க நடந்தது கற்பனை கூட பண்ண முடியாத நிஜம் ஒரு த்ரில்லிங்கான சினிமா கூட 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிரும் ஆனா நான் இங்க வந்ததில இருந்து நடந்தது எல்லாமே ஒரு த்ரில்லிங்கான 2.5 மாசத்து உண்மை கதை இத நான் சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாது அப்படியே நீ மறந்தாளா அதான் வீடியோல ஷூட் பண்ணி வச்சிருக்கீல அத போட்டு பார்த்து திரும்பி ஞாபகப்படுத்திக்க எனக்கு ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்ல அங்கிள் நான் பெருமைக்காக சொல்லல நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் அமானுஷ ஆராய்ச்சியோட புதிய மைல்கல் ஏ நியூ அச்சீவ்மெண்ட் இத நான் கான்ஃபரன்ஸ்ல போட்டு காட்டுற அடுத்த நிமிஷமே அப்படியே என்ன தூக்கி வானத்துல வீசிடுவாங்க என் பேரும் புகழும் ஜிவ்வனு பறக்கும் பூமியே நன்னாந்து பாக்கும் ஆனா ஒரு வர்த்தமான விஷயம் என்னன்னா இந்த அமானுஷ ஆராய்ச்சியில ரத்த காட்டேரிகளை நேரடியா பார்க்கவும் அந்த கோர தாண்டவத்தை படமா எடுக்கவும் இந்த சாதனையை செய்ய எனக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்ச மனுஷ ரூபத்துல இருக்கிற பூதங்களான நீங்க என் கூட இருப்பீங்களா இருக்க முடியாதுன்னு ஒண்ணுமில்ல தாரா எங்க தண்டன காலம் எப்ப முடியுதோ அப்புறம்தான் அத பத்தி சொல்ல முடியும் இருக்கறமோ இல்லையோ நீ நினைக்கிறியோ இல்லையோ நாங்க பூதலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமோ இந்த பூலோகத்தை எப்பலாம் நாங்க நினைக்கிறோமோ அப்பலாம் கண்டிப்பா உன் ஞாபகம் வரும் சாதாரண பேய் பிசாசுகளை பத்தி ரிசர்ச் பண்ண வந்த இவங்க பூதங்களோட தங்கி ரத்த காட்டேரிங்களை படம் பிடிச்ச இவங்க எப்படி நம்ம எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரமா மறந்துடுவாங்க எது எப்படியோ தாராவ கிடைச்சது பயங்கலந்த ஒரு இனிமையான அனுபவம் ஆமா தாத்தா இந்த சந்தோஷமான நேரத்துல என் விருப்பத்தை மறுக்க மாட்டீங்கன்னு நம்பி ஒன்னு கேக்குறேன் என்ன தாரா நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்பும் போது நீங்களும் என் கூட வரணும் கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல தங்கணும் வருவீங்களா அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு என்ன கௌரி சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா நான் சொன்னப்போ உனக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி எங்க அம்மா சொன்னப்போ எனக்கு வரல நான் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டேன் ஏனா அப்பதான் நான் கௌதம் அந்த தாத்தா வீட்ல பார்த்தேன் உலக விஷயங்கள்லாம் பேசுற எங்க அம்மா அவங்க பெத்த பொண்ணு நான் சொல்ற பேச்ச கேட்காம ஏதோ ஒரு ரத்தக்கரை படிஞ்ச யூனிஃபார்ம் கான்ஸ்டபிள் கொடுத்தப்ப எங்க அம்மா அழறத பார்த்து நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் சந்தியா கௌரி என்னடி நீயும் ரொம்ப குழம்பி போயிட்டியா இல்ல பயந்து போயிட்ட ஏ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோன்னு உனக்கு பயமா இருக்கா கௌரி இல்ல அது வந்து என்ன அது வந்து போயின்னு நினைச்சது நினைச்சபடி ஆமான்னு சொல்லு நீ இல்ல எங்க அப்பா அம்மா இந்த உலகமே என்ன பைத்தியம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் பைத்தியம் இல்ல நான் நல்லதா இருக்கேன் இது உங்க எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் புரிய வைப்பேன் நான் வரேன் Oh
ஆசிரமம் குள்ள போனோம். ஐயோ சதி, அது கேளு, வர நீ போ. வரட்டோ, வந்தா என்ன? ஐயோ சந்தியா, சொல்றது கேளுடி. அவ வர விதம் பார்த்தாலே சரியில்ல, போடி. அவ உன்னை மாத்த. ஏய், என்ன கிளிய மாத்தி குண்டுக்குள்ள அடிச்சு குடிப்போ போறாரா? ஆமாடி. அடி பைத்தியக்காரி, அந்த தாத்தா உனக்கு தான்டி எனிமி, எனக்கு ஃப்ரெண்ட்டடி. மண்ணா கட்டி போ சொல்றல்ல. ஏய், இவ்ளோ நேரமா வாயில தான பேசிட்டு இருந்தா, இப்போ கையே பேச ஆரம்பிச்சிட்டியா? கூடிய சீக்கிரத்துல உன்னை சங்கிலியில கட்டி போட போறாங்க பார். ஐயோ சந்தியா, நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? யாதா புரிய வைக்க போற கௌரி? தாத்தா, நீங்க என்ன புடிச்சு இந்த கூண்டுக்குள்ள அடைக்க போறதா கௌரி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா, அவ சொல்றது உண்மைதான். கௌரி கௌரி, நீ சொன்னது உண்மைதான் கௌரி. இந்த கழுவை நான் புறாவா மாத்திட்டான். கழுவை கெட்டவ, கழுவை கெட்டவ, கௌரி என்ன காப்பாத்து, காப்பாத்து. என்ன பாக்குற? நீ உண்மையே தான் சொல்ற. ஆனா யாரு நம்புறாங்க? யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப கூட நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். மத்த உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. நீ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏய் கேளுவா, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. மரியாதை சந்தியாவ திருப்பி கொடுத்துரு. ஏய், இத எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ணப் போற? வாங்கிட்ட இருக்கிற வரையிலும் இது வெறும் புறாவாதா இருக்கும். முன்னாடி எடுத்துட்டு போனியே கேளு, அதே மாதிரி என்கிட்ட இருந்தா தான் இது சந்தியாவா இருக்கும். இது சந்தியாவா இருக்கணுமா இல்ல புறாவா இருக்கணுமா சொல்லு, சொல்லு. போய் கழவ சந்தியாவ புறாவா மாத்தி கொண்டு போய்ட்டான் சொல்லு. எல்லாரும் உன்னை பைத்தியக்காரின்னு சொல்லி கல்லால் அடிப்பாங்க. போ போ. என்னைய சொல்றீங்க? சிட்டி பூரா தேடி பார்த்துட்டோம், உங்க புள்ளைய காணோம்னு சொல்றதெல்லாம் ஒரு பதிலா? ஏயா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண பப்ளிக் கூடிய நிலைமை என்ன? என் மக கௌதம் என்ன காத்துல கரைஞ்சு போயிட்டானா இல்ல வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டானா? எனக்கு வேண்டப்படாதவங்க சிலருங்க கடத்திருக்கிறாங்க, இதுதானே நான் சொல்றேன். அந்த கோணத்துல தேடுங்களேன். நான் சந்தேகப்படுறவங்கன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறேன், அதை கையில வச்சுங்க. அவங்களெல்லாம் க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். யார வேணா விசாரிங்க, எனக்கு என் புள்ள வேணும். அப்பா, அப்பா, என்னமா என்ன என்னாச்சு? அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றது நீங்க இப்பவாவது நம்புங்க. என்ன சொல்லு? அப்பா, அந்த கிழவு சந்தியாவையும் புறாவா மாத்தி கூண்டுக்குள்ள அடிச்சு கொண்டு போயிட்டான்ப்பா. வாங்கப்பா ப்ளீஸ், அவ கிட்ட வந்து விசாரிங்கப்பா, வாங்கப்பா. கௌரி, நீ எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கற? அன்னைக்கு கௌதம கிளியா மாத்திட்டாருன்னு சொன்ன, இப்போ வந்து சந்தியாவ புறாவா மாத்திட்டாருன்னு சொல்ற, நாளைக்கு பாலுவ குரங்கா மாத்திட்டாருன்னு சொல்லுவ, ஏன் உன்ன கரடியா மாத்திட்டாருன்னு சொன்னாலும் சொல்லுவ. ஐயோ அப்பா, அந்த கிழவ ஒரு மோசமான மந்திரவாதி. ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணி சொன்ன மாதிரி அது நடந்தாலும் நடக்கும். நடக்கும், நடக்கும். கேக்குறவ முட்டாளா இருந்தா ஆடு கூட ஆட்டோ ஓட்டோன்னு சொன்னாலும் சொல்லுவேன். ஐயோ கடவுளே, நான் எப்படி உங்களுக்கு சொல்லி நம்பவே பேனே தெரியலையே. இதோ பார் கௌரி,
நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா நம்புற மாதிரி விஷயத்த சொல்லு, நான் நம்புறேன். அதை விட்டுட்டு அப்பா, நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு. கௌதம கிளியா மாத்திரம் அந்த கிழவன்தான், சந்தியாவ புறாவ மாத்திரம் அந்த கிழவன்தான். நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்கப்பா ப்ளீஸ். அப்படியே அர்ச்சனா, சரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு எனக்கு ஒண்ணும் கிறுக்கு பிடிச்சிடல. போ போய் பாடத்தை படிக்கிற வேலையை பாரு. போ கௌரி. ஹலோ ஹலோ கோதண்டம், நான் சிவா பேசுறேன். தெரியுது சிவா, என்ன ரொம்ப நாளா போன காணோம், எப்படி இருக்கிற, எங்கயாவது வெளியூர் போயிருந்தியா? அத விடுப்பா, ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு சந்தியா இன்னும் வீடு திரும்பலப்பா. என்னது? நானும் ஸ்கூல்ல சந்தியா ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல அக்கம் பக்கம் எல்லாம் தேடி பார்த்துட்டேன்ப்பா, சந்தியாவை எங்கேயும் காணலப்பா. இதையே கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு என் பொண்ண கொஞ்சம் தேடி கொடுப்பா கோதண்டம் ப்ளீஸ். சரி சிவா, சரி. என்னது கௌரி, கிழவன் சந்தியாவை கடத்திட்டான்னு சொன்ன அதே நேரம் சிவா போன் பண்ணி சந்தியாவை காணோன்னு சொல்றான். குழப்பமா இருக்க. சொல்லுப்பா. மணி 9:00, இப்போ போனாதான் மத்தியானத்துக்குள்ள வாங்கிட்டு வர முடியும். அப்புறம் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லாத. என்னங்க இது, அவங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன் தானே. யாரு இவனா? சின்ன பையன். இவன் பண்ண லவ் இவன் வயசுல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. சின்ன பையனா? சின்ன பையன், சிரிக்கிறான் பாரு. சரி சரி சொல்லு, பொண்ணுக்கு பட்டு புடவை எங்க வாங்குறது, ஆரணிலையா காஞ்சிபுரத்துலயா? என்ன வாங்கினாலும் ஒரே புடவையில என் பாதி சொத்தையும் கடங்காரனுக்கே கொடுத்துடலாம். கிரியா பாருமா அப்பாவை, இதுக்குதான் நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். விளையாடாதீங்க, அவன் விருப்பத்தை சொல்லட்டும், நீ சொல்லுடா. ஒரே புடவையில 5 கலர் இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஏது இந்த விளம்பரத்துல எல்லாம் வருமே, அதே மாதிரியா? ஆமாப்பா. சரிடா, அதே மாதிரி எடுத்துடலாம். ஒரே புடவையில 5 கலர் நீ கேக்குற மாதிரி, ஒரே பிரசவத்துல 5 பேரை குழந்தைய எனக்கு பத்தி கொடுத்துரு. என்னங்க வியவஸ்தை கட்டதனமா பேசிக்கிட்டே? நான் இரடி தப்பா கேட்டேன், நீ வேற. வணக்கம். 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 வணக்கங்க. ஆ வணக்கம். தாரா வாமா வா. எப்படிமா இருக்க? என்னமா இது, ஆச்சரியமா இருக்கு. வாய் நிறைய என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. அதுதாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. டேய் நீ சும்மா இருடா. தாரா, பேயை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தவ, பேய் மாதிரியே இருப்பான்னு நான் நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டேம்மா. அப்பா, அப்பா உங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்ல. சரி, அப்படின்னா மறுபடியும் 2-3 மாசத்துக்கு உங்க வீட்டுல நான் நினைக்கும் போதெல்லாம் வந்து தங்கலாம். கண்டிப்பா தங்கலாமா. தாரா, என் மருமக மைதிலி வரப்போறா, இனிமே எங்களுக்கே இடம் இருக்குதோ இல்லையோ. மைதிலி உங்களை கடவுளா நினைக்கிறா, உங்களுக்கா வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்ல போறா? ஆமா அங்கிள், மைதிலி இஸ் வெரி நைஸ் கேர்ள். உங்க புள்ள பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் மைதிலி அவரோட லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணது மட்டும்தான். ஐ அம் ரைட் பிரகாஷ்? ஏய் இதானே வேணாங்கிறது. என்னடி மைதிலியே தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க, பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்க மைதிலி கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு யாரு முடிவு பண்றது, நாம இல்ல மேல இருக்கிறவன். நீங்க சொல்றது உண்மைதான், மேல இருக்கிறவனோட முடிவும் நம்ம எண்ணமும் ஒன்னாயிட்டுன்னு வைங்க, வாழ்க்கையில அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு? யார் செஞ்ச புண்ணியமோ பிரகாஷுக்கு இந்த வரன் கிடைச்சிருக்கு. எப்பா நீ 16 பேர்த்து பெருவாழ்வு வாழணும். இப்பவே நீங்க வாழ்த்துறத பார்த்தா கல்யாணத்தன்னைக்கு வந்து நீங்க வாழ்த்து வரமாட்டீங்க போல இருக்கு. வரமாட்டோம்னு இல்ல, தாரா எங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சென்னைக்கு வந்து இருக்க சொல்லியிருக்கா, அதான் போயிட்டு வரலாம்னு இருக்கோம்.
எப்படி சொல்றீங்க? இல்லங்க, நாங்க போயிட்டு கல்யாணத்து கண்டிப்பா வந்துருவோம். தாரா, அப்போ போன கோவம் திரும்பவும் உன் மேல வந்துரும் போல இருக்கு. ஐயோ ஆண்டி, பின்ன என்ன? இங்க வந்த இருந்த ஆராய்ச்சி பண்ண எல்லாம் சரி. இப்போ இவங்க எல்லாரையும் ஓன் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, இது எந்த வகையில நியாயம்? இது என்ன வம்பா போச்சு? அது இல்லமா, தாராக்கா அவங்களோட யுனிவர்சிட்டியில ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணியாகணும். அவங்க சென்னையில இருக்கும்போதே நாங்களும் போனதானே, அப்படி இப்படின்னு ஒரு நாள் இடத்தை சுத்தி பார்க்க முடியும். என்ன தாரா, நான் உன் ப்ராஜெக்ட்டுக்காக ராத்திரி பகல ஹெல்ப் பண்ணேன், ஆனா என் கலண்டர்ல கலட்ட பண்ற பத்தியா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ பிரகாஷ். ஓகே ஓகே, பத்திரிக்கை அனுப்புறேன், கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ஹலோ, நான் இல்லனா உங்க காதலே இல்ல, நான் இல்லாம உங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ் தாரா. ஓ ப்ராப்ளமா? அப்ப வரோம். ஆ வாங்க. இதுவரைக்கும் எங்க எல்லாரும் உறவுக்காரங்களா நினைச்சு பழகுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ வரட்டும், போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வரம்மா, வரங்க. வரையா? போயிட்டு வரேன். வரம்மா. ஆ வாங்க. பை பிரகாஷ். பை தாரா. இந்த கோபவாதி கௌரியையும் காணோம், இந்த பூஸ்ரிகா சந்தியாவையும் காணோம். இவங்க ஒருவேளை தொலைஞ்சு போயிட்டாங்களா, இல்லனா என்னை விட்டுட்டு சதி திட்டம் ஏதாவது போடுறாங்களா? பார்க்கலாம். என் பேச்சுல கொஞ்சமாவது உண்மை இருக்குமான்னு ஏன் அப்பா யோசிக்க மாட்டேங்கிறாரு? கிழவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நான் அவர்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? சந்தியா வீட்ல போய் சொல்லலானாலும் என்ன எங்க வீட்லயே நம்பாதப்ப சந்தியா வீட்ல எப்படி என் பேச்ச நம்புவாங்க? சரி, பாலகிட்டயாவது சொல்லுவோம். ஏற்கனவே அவன் திமிர் பிடிச்சவன், பல தடவை நான் கிழவனை பத்தி சொல்லியும் அவன் நம்பல, இப்ப மட்டும் நம்பவா போறான்? சரி, சொல்லி பாப்போம். பாலு, ஒரு நிமிஷம் இங்க வாயே. இங்க இருக்கியா? என்ன கௌரி, ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. பாலு, ப்ளீஸ் பி சீரியஸ். நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஓகே, என்னன்னு சொல்லு. கௌதம கிழியா மாத்தி கொண்டு போன மாதிரி அந்த கிழவன் சந்தியாவை புறாவா மாத்தி கொண்டு போயிட்டான். ஓஹோ, வெள்ளை கலர் புறாவா இல்ல சாம்பல் கலர் புறாவா? பாலு, நிலைமை தெரியாம பேசாத, நான் சொல்றது கொஞ்சம் நம்ப ப்ளீஸ். டே பாலு, ஏன்டா அப்படி பாக்குற? நான் சொல்றதெல்லாம் உண்மை, இது ஏமேல சத்தியம். கௌரி, என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? அன்னைக்கு அப்படிதான் கௌதம் தாத்தா வீட்டுல கிளியா தூங்குறானு எங்க ரெண்டு பேருக்கிட்டயும் அடிச்சு சத்தியம் பண்ணி கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க போனா கடைசியில என்னாச்சு? ஐயோ பாலு, நான் சொல்றதெல்லாம் உண்மை, அது அது ஓ கடுக்கு தான் தெரியல. அன்னைக்கு கௌதம் கிளிய தொங்கின மாதிரி இன்னைக்கு சந்திய புறாவ தொங்கிட்டு இருக்கா. ஆஹா, வர வர பெரிய லூசா மாறிட்டு இருக்காளே. பாலு, நான் ஏன் மேல சத்தியம் பண்ணி கூட நீ என்ன நம்பலல்ல? அப்ப வா, நான் உன்ன நேர்லயே கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஏன் பாலு, ஏன் நீ யோசிச்சுட்டு இருக்க? வா. பைத்திய மாதிரியும் பேசுறா, ஆனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாளே. கௌரி சொல்றதுல உண்மை இருக்குமா? எதுக்கும் போய் பார்க்கலாமா? பாலு, மறுபடியும் ஏன்டா யோசிக்கிற? வா. ஓகே, போய் பார்க்கலாம்.